டூ டைம்ஸ் நல்லா ஃபிட் பண்ணா போதும் ப்ரோ. பாஸ் பண்ணி ப்ரோ முடியல. ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெய் வ்ளாக். ஸோ இன்னைக்கு வீடியோ வேற லெவலான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பெட் சம்மந்தமான ஒரு வீடியோ, அதாவது டாக். ஓகேங்களா, வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த டாக்ஸோட டீடெயிலிங், அதோட ஃபுல் டீடெயில்ஸிங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாக்ஸோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுலேயும் ரவுடின்னு ஒரு கேரக்டர் இருக்கார், அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போகிற மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா, வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம். ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ. அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூட இருக்கு அப்பா துப்ப. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க பேரும் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அடைய மக்களுக்கு சொல்லிடுங்க. என் நேம் நவீன், வர்ஷுவா காம்ல இருக்கேன். என்னோட கெனல் நேம் வந்து புரசை டேன் கெனல். வெறும் கிரேடன் மட்டும் தான் ப்ரீட் பண்றது, மற்ற டாக்ஸ் யாரா கேட்டா எடுத்து கொடுப்போம். இது எப்பத்துல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்ட் 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் முடிச்சதுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரி ஆரம்பி இன்ட்ரஸ்ட்ல பண்ணது, அப்புறம் இது பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இது இன்ட்ரஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தர் டாக் வச்சாங்க, டேன் வச்சுருந்தாங்க, இதே ப்ரீடு. அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து சரி நம்மளும் அது மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. ஃபஸ்ட்டு பொமோரியன் வாங்கினேன், அது வளர்த்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ப்ரீடை வாங்க ஆரம்பிச்சு மெயின் இதுவே பண்ணிகிட்டு இருக்கு, கிரேடனே பண்ணிகிட்டு இருக்கு. 10 இயர்ஸில் எவ்வளோ டாக்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேல் பண்ணிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க? கவுண்ட்லெஸ் ப்ரோ. இப்போ பாஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்றும் உடனே இறங்கடா. ஓகே ரவுடி, ஓகே ஃபைபிள் அடிக்கடி கொஞ்சம் கொடுத்துறாப்புல பரவாயில்ல. சரி ஓகே ப்ரோ, சொல்லுங்கள், இதுக்கு ஃபுட்டு அந்த மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நான்வெஜ் மீட் போவோம் ப்ரோ. ஓகே. நான்வெஜ் சிக்கன் போவோம், பீஃப் போகும், மட்டன் போகும், அதுமாதிரி ஹோம் மேட் ஃபுட் கர்ட் ரைஸு வித் எக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருப்போம். உப்பு இல்லாமல் எந்த சாப்பாடுலாம் கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, ஃபுட்டு வந்து எத்தனை வேலை வைக்கிறீங்க? ஃபுட்டு வந்து பர் டேக்கு 2 times வைக்கிறோம். 2 times வைக்கிறீங்களா? ஆமாம், 2 times வைக்கிறது. மார்னிங் அண்ட் நைட்டு வைப்போம். மார்னிங் அண்ட் நைட்டா? மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸு, எக்கு அதெல்லாம் கொடுத்துருவோம். நைட்டில் வந்துட்டு பீஃபு, ஆரல் சிக்கன் இது ரெண்டுத்தையுமே கொடுப்போம். இதுதான் ஃபீடிங் செக். பப்பியாக இருந்ததுன்னா பர் டேக்கு 5 times வைக்கலாம். ஸோ அந்த பப்பிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 times வரும் பர் டேக்கு. அடல்ட் 1 year மேலே வந்து 2 times பண்ணாலே போதும். 2 times நல்லா ஃபிட் பண்ணால் போதும் ப்ரோ. பாஸ் பண்ணி ப்ரோ முடியல. பாருங்க, உங்கள் மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியாக இருக்குதான். பயங்கரமாக இருக்கா ஆள். அவர் பேர் என்ன? ரவுடி. ரவுடி பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காரு. 2 வாட்டி ஏறி நின்னாரு, வீட்டுக்கு தாங்க முடியலனால. எப்படி மேனேஜ் பண்றீங்க இது? பழகிடுச்சு ப்ரோ, இவங்களோட இருக்கிறதால பழகிடுச்சு. சரி, நான் ஏதோ தாங்கிட்டேன். கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்க மேலாம் என்னன்னா விழுந்துருவாங்க. நிறைய பேர் விழுந்துருக்காங்க கீழெல்லாம். திடீர்னு யாரும் தான் விளையாடுவோம், திடீர்னு 2 கலை ஏறி நல்லா கீழே. அந்த ஒரு ஆர்ஷனஸ்லாம் கிடையாது, நல்லா சாஃப்டா விளையாடலாம். ஓகே ப்ரோ, இது வந்து பெட் குவாலிட்டி ஷோ குவாலிட்டின்னு 2 குவாலிட்டி இருக்கும். இது என்ன மாதிரியான? இது வந்து ஷோ குவாலிட்டி. ஷோ குவாலிட்டி. ஆமாம். டாக்ஸோட இது எப்படி டிஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸோட சைஸு, அதோட ஃபாதர் மதர் வச்சு எல்லா பப்பிக்கும் பேப்பர் போடலாம். பெட் குவாலிட்டிக்கும் பேப்பர் போடலாம், ஷோ குவாலிட்டியும் போடலாம். பட் ஃபாதர் மதர் லைனேஜை பொறுத்து ஷோ குவாலிட்டியாக பெட் குவாலிட்டி டிஃபர் பண்ணுவாங்க. டாக்ஸை பார்க்கமே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த டாக்ஸ்லாம் வந்து ஹெவியாக இருக்கும், அவங்களாம் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, இதில் எத்தனை டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்குது? எல்லா டாக்ஸுமே வந்து 2 types இருக்குது ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அமெரிக்கன் டைப் பண்ணுவாங்க, யூரோப்பியன் டைப் பண்ணுவாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா அமெரிக்கன் டைப். ஓகே. யூரோப்பியன் டைப் இருந்தால் இதோட ஹெவியாக இருப்பான், ஹைட்டு கம்மியாக வரும் யூரோப்பியனில் வந்துட்டு. ஆனால் டாக் ஹெவியாக இருக்கும், மண்டையும் சரி கால் எல்லாமே ஹெவினஸ் இருக்கும். இவன் பியூர் அமெரிக்கன் டைப், இவன் ஃபாதர் மலை எல்லாமே அமெரிக்கன்ஸ். அதுதான் அமெரிக்கனில் ஹைட் நல்லா வரும், யூரோப்பியனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வரும், ஆனால் ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்கும். இவன் கிரேடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டாக்ஸ் வெரைட்டி ஷோ டைப். ஸோ அது வந்து ஒர்க்கிங் டாக்ஸ் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக தான் இருக்கும். யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காக இருப்பாங்க, அதுதான் வித்தியாசம். அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ரீடும் சூப்பர் சூப்பர்.
வந்து பான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலி குயின் சாரி அந்த இந்த எல்லாமே ஸ்டட்டு ஓடி இந்த ஆர்லி குயினே ஸ்டட்டு ஓடினது இப்போ ஃபான்லேயே ஸ்டட்டு ஓடினது எல்லாத்துக்குமே ஸ்டட்டு ஓடினது ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த ப்ரீட் வந்து ஒரு நாள் பர் டே எவ்வளோ செலவாகும் சாப்பாடு அந்த மாதிரிலாம்? பர் டேக்கு எப்படியோ 500 வந்துடும். 500 ஆகும். சிக்கனு எக்கு பீஃப் இப்போ ரேட்டும் ஏறிச்சு. ஸோ பீஃப் எல்லாமே வந்துட்டு பர் டேக்கு 500 வந்துடும். 500 வந்துடும். ஒரு டாக்கு 500 வரும் பர் டே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டின்னு சொன்னீங்க. அது ஷோ டைம் ஈவெண்ட்ஸ் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் என்ன கேட்டக் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான செலவுலாம் இருக்கும்? செலவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டு டைப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நார்மலாக கொடுக்குற ஃபுட்டே அதிகமாக பண்ணும். அதே மாதிரி டாக்ஸ் தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்குது. இந்த ராயல் கேனு, பெடிகிரி, ஸ்மார்ட் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபுட்டு கொடுப்போம். அந்த ஃபுட்டை பர் டேக்கு கொடுப்போம். கொடுத்து என்னென்னா ரன்னிங் எடுப்போம், ட்ரைனிங், ஸ்விம்மிங் போடுவோம். இதெல்லாம் பண்ணால் டாக் நல்லா மஸ்குலர் ஆவானாங்க, டைட்னஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். ஷோ டைப்புக்கு ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி ரெடி பண்ணாங்க, நல்லா வந்துடுவோம். ஓகே ஓகே. அந்த டைமில் இப்போ நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், டாக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து சினிமாஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆ, பண்ணியிருக்கேன் ப்ரோ. மேரேஜ் ஈவெண்ட்ஸு, வெட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் டாக்ஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். அதே மாதிரி வந்து சினி ஃபீல்ட்லையும் ஷூட்டிங் போயிருக்கு. சிங்கம் 3 ஷூட்டில் ஏனா தான் நடிச்சது சூர்யா கூட, இவன் இல்லை இன்னொருத்தவன், அவனே வந்து பீம், அவன் வந்து பிளாக், ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. வில்லன் கூடவே இருப்பானுங்க, பக்கத்தே உட்காந்து ஒரு 3 ஷாட் வருவானு. வில்லன் கூட சோஃபாவில் ஒரு வாட்டி உட்காந்துருப்பாங்க, அவன் கூட வாக்கிங் வரும், வில்லன் கூட வாக்கிங்ல வருவானு. அதெல்லாம் பண்ணிடுறாங்க. கூட தான் வந்துருக்கும், எல்லாம் நம்பிட்டு எல்லாம் ட்ரெயின் தான் வச்சு. சிங்கம் 3 அப்புறம் 3-4 படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா சொல்லல இல்லை ப்ரோ, இவர் இப்போதான் இது கோவிட் முடிஞ்சதால இதுக்கப்புறம் புக் ஆயிருக்காரு, இன்னும் வரல. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அவரை வந்து இன்னும் நல்லா பெரிய கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஷோ கேஸ் ஆயிடுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா பயமா ஷோ ஆயிடுவாரு. இவரு நல்ல ஒரு சூப்பரா இருக்கான். ரவுடி, ஹாய் ரவுடி, வா. கூப்பிடுறானே கூப்பிடுறானே, வா வா வா. அமைதியாக இருக்கான், நல்ல பையன். வெறும் 22 மந்த்ஸ் தான் சொன்னீங்களா? 21 மந்த்ஸ். 21 மந்த்ஸ், வெறும் 21 மந்த்ஸ் தான். நீ அப்படியே கிட்டே வந்து சிட்டிக்க போடுங்க, அப்படியே மேலே ஏறுவான். இப்படி சிட்டிக்க போடுங்க, உங்கள் மேலிட்ட ஏறுவான். அவனே எப்படி ஏறு, மேலே ஏறு, மேலே கிட்ட வாங்க. ஓகே ஓகே ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இவர் வந்து என்ன பேச விட மாட்டாரு. ஓகே, இன்றைக்கி தான் நான் வந்தேன். ஸோ இவ்வளோ அழகாக நம்ம கூட வந்து இப்போ கேஷுவலாக பழகுறாரு ப்ரோ. போதும் ப்ரோ, இறங்க ரவுடி, வா போயிட்டு வா. ஸோ இப்போது ரவுடிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ் இருக்கா? அது இவரோட பப்பீஸ் மாதிரி எதனா இருக்கா? இவனோட பப்பீஸில் டேன் பப்பீஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ மேல் ஃபீமேல் ரெண்டு பப்பீஸும் இருக்குது. இப்போ நம்ம மேல் ஃபீமேல் சேல் ஆகிடுச்சு, மேல் மட்டும் இருக்குது. சேலாம் கூட பண்ணிட்டுருக்கீங்க? ஆ, சேலும் பண்ணிட்டுருக்காங்க. வைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சேலும் பண்ணிட்டுருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம லேட்டராக பொறுமையாக கேட்கலாம். இப்போ ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஆ, இப்போ ஒரு பப்பி இருக்குது, மேல் காட்டுங்க, காட்டுங்க மக்களுக்காக, காட்டுங்க பாப்போம். வாவ், ஆமா சூப்பர். இவர் பேர் என்ன? இவருக்கு என்ன பேர் வைக்கல, இவர் இப்போ தான் ஒரு 36 டேஸ் ஆகுது பார்ன் ஆகி. ஆமாம். ஓகே ஓகே. டேய் எதுவும் டேய் வேண்டாம் ப்ரோ. ஸோ இவனா வந்து ஷோ டைப் தான் பாப்பி. ஓகே, ஷோ பண்ணுற பாப்பி தான். இவங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஃபேஸ்னஸ்ஸு, போன் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தினா தெரியும் உங்களுக்கு. பப்பி சேல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே பண்ணிட்டுருங்களா இல்லை தாண்டி பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, எல்லா ஊருக்குமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு வந்து ஷிட்ஸு பப்பீஸ் கொடுத்து 3 ஷிட்ஸு பப்பி அனுப்பி நாடு கண்ட விட்டு கண்டம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம். ஆல் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. எங்கே ஓகே ஓகே கைஸ், நான் இவங்க நம்பர் வந்து இப்போ இங்கே கீழே வர மாதிரியும் தரேன், டிஸ்கிரிப்ஷனும் தரேன். நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். பப்பிஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் நீங்கள் அவர் கான்டக்ட் பண்ணி கேட்கலாம், நம்பர் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ், டாக்ஸ் பற்றி நான் வேறு எதனா டவுட்ஸ், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன ஃபுட்டு, மெடிசன், முக்கியமான கேள்வி கேட்கல பாருங்க. ஸோ மெடிசன்லாம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எப்படி? மெடிசன்ஸ் வந்து நம்ம நார்மலாக எந்த டேப்லெட்டும் நம்ம வாயை தொடர்ந்து போட்டு கொடுப்போம். ஓகே, அதெல்லாம் எந்த எதுவுமே பண்ண மாட்டாங்க. நார்மலாக வாயில் கை வைப்போம், டேப்லெட் எல்லாமே அப்படியே கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நம்மகிட்ட பழகிற எல்லா டாக்ஸுமே அந்த பழக்கம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, அவனை எதுவுமே பண்ண மாட்டானு. ஒரு சில டாக்ஸ் தான் வாயில் தொடர்ந்துலாம் கை வைக்க முடியும். இவங்களாம் தான் ஃப்ரெண்ட்லி, எதுவும் பண்ண மாட்டான். நம்ம ஜாலியாக டேப்லெட் போடுறது, டானிக்லாம் எல்லாமே கொடுத்து விட்டு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவான். நம்ம அதே மாதிரி 8 எல்லாமே பண்ணுவோம். ப்ராக்டிஸ் இருக்கா இத்தனை மந்த்துக்கு ஒரு வாட்டி? அந்த மாதிரி டிவார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரப் மாதிரி கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கலாம். வளர வளர டேப்லெட் ஏற்றுக்காத மாதிரி, எப்படின்னா 10 kg ஒரு டேப்லெட் வரும், அந்த மாதிரி வரும் எல்லா டாக்ஸுக்குமே. ஓகே, எனக்கு இப்போ சடனாக வந்த கேள்வி இது. உங்களுக்கும் இதேமாரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவரை கேட்கலாம், பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி சேலம் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களை உங்களுக்கு தேவையான விருப்பத்தை நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதேமாரி நிறைய டாக்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வந்து இவர் வச்சிருக்காரு, அது எல்லாமே நாங்கள் இப்போ ஃபுல் வீடியோ நாங்கள் காட்ட போகிறோம். பொறுமையாக வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே ரவுடி பாய், என்னென்ன பண்ணுறீங்க? நீங்களா யாருடா?
How do I tell you?